இந்த நல்ல ஒரு கேள்வி என்னென்னா, குழந்தைகளின் முகத்தில் காரி துப்புவது. இது என்ன ஆகம 12வது அதிகாரம் 14வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த முகத்தின் குழந்தைகளுடைய முகத்தில் எச்ச துப்புவது எவ்வளவு மோசமான காரியம். அதனால் 7 நாட்கள் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பாங்க. இது என்ன அர்த்தம், இது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான பதிலை சொல்லுவோம். என்னாகும் 12வது அதிகாரம் 14லிருந்து 16 வரை உள்ள வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசேயை நோக்கி, அவன் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ, அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்படவள் என்றார். அப்படியே மிரியம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்து கொள்ளும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். பின்பு ஜனங்கள் ஆஸ்ரோத்திலிருந்து புறப்பட்டு பாரான் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். அதாவது இந்த பகுதியை புரிந்து கொள்வதற்கு நம்ம ஒரு பழைய ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியணும். அந்த பண்டைய நாட்கள் என்ன நடந்ததுன்னா, ஒரு பிள்ளை தகப்பனை மிகவும் கோபமூட்டி, பிள்ளை தகப்பனை மதிக்காமல் தகப்பனுக்கு கெட்ட பெயர் இல்லை ஒரு அவப்பெயர் வரும்படி செய்துவிட்டால், தகப்பன் மூஞ்சில் காரை தூப்பிட்டார்னா 1 வாரத்திற்கு அந்த மகன் அந்த தகப்பனுடைய பிரசன்னத்தில் வர முடியாது, வரக்கூடாது. இது பண்டைய வழக்கம். நம்ம தமிழ் மொழி பேசுகிறவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாம் சொல்லுவோம், அப்பா பிள்ளை மேலே கோவப்பட்டா நான் என் மூஞ்சிலே முழிக்காத, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என் சாவுக்கு வராத, அப்படின்னா என்ன, நான் சாகு மட்டும் என்னை பார்க்காத, நான் செத்தா கூட பார்க்காத அப்படின்னு சொல்லக்கூடியதா. அந்த நாட்கள் என்னென்னா 7 நாட்கள் அவர்கள் தள்ளி வைக்கப்பட வேண்டும் யூத குல வழக்கத்தின் பின்பு, அதற்கு பின்பாக சேர்த்து கொள்ள முடியும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டில் உள்ள நிறைய வேத வசனங்கள் பார்த்தீங்கன்னா, யோபுவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லும்போது, என்னை அருவறுத்து எனக்கு துரோகமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்பக்கூசாதிருந்தார்கள் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்த்துருக்கு. ஆனால் அதை ஸ்பிட் ஆன் மை ஃபேஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கில வேதாகமத்தில் இருக்குது. ஏசாயா 50வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இது ஆண்டவரை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லக்கூடிய வார்த்தை. நம்ம மார்க் 14வது அதிகாரம் 65வது வசனத்தில் பார்க்குறோம், அப்பொழுது சிலர் அவர் மேலே துப்பவும் அவருடைய முகத்தை, அதாவது என்னென்னா ஒருத்தரை அசிங்கப்படுத்துறது, ஒருத்தரை இது பண்ணி அவர்களை துரத்துவது என்பது என்னுடைய பிரசன்னத்திலிருந்து போன்னு சொல்லுவதற்காக அவங்க முகத்தில் துப்புறது. அவங்க 1 வாரத்துக்கு வர முடியாது. ஆனால் இங்கே என்ன நடக்குது, என்னாகவும் 12வது அதிகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வனாந்தர பாதை வழியாக கொண்டு வர்றாரு. இங்கே கொண்டு வர்ற இடத்துல அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது, அவனுடைய சகோதரியாகிய மிரியமும் அவனுடைய சகோதரனுமாகிய ஏரோன், சகோதரனுடைய பிள்ளையுமாகிய ஏரோன் என்ன பண்ணுறான், 2 பேரும் சேர்ந்து மோசேக்கு எதிராக முறுமுறுக்கிறார்கள். நீங்க 1வது 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரியின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். என்ன, தேவனுக்கு எதிராக, தேவன் நியமித்த ஒரு ஒழுங்கிற்கு எதிராக அவர்கள் முறுமுறுக்கும் போது என்ன நடக்குது, கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவர்களை விலக்கி போக வைக்கிறார். மிரியம் மேலே லெப்ரசி என்று சொல்லக்கூடிய தொழுநோய் விடுகிறது. கடைசியில் மோசே ஜெபம் செய்து தான் அது சரியாகிறத நம்ம பார்க்குறோம். இந்த பகுதி வாசிச்ச உங்கள் எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்னென்னா, அவர்கள் எதன் நிமித்தம் மோசேக்கு எதிராக பேசினாங்க, அவர் எத்தியோப்பியாவிலிருந்து கல்யாணம் பண்ணி வந்த ஜிபோரா என்கிற ஒரு அவளுடைய மனைவியை குறித்து. அப்போ என்னென்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை எதிர்த்து அவங்கள அவப்படுத்தும் போது எப்படி தகப்பன் பிள்ளை மேலே மூஞ்சில துப்பி வெளியே அனுப்புகிறாரோ, அதே போல் அவர்கள் பேசினது உனக்கு எதிராக இல்லை மோசே, எனக்கு எதிராக பேசினார்கள் என்று தேவன் என்ன செய்கிறாரு, எப்படி வந்து ஒரு தகப்பை மூஞ்சில துப்பி ஒரு வாரம் தள்ளி வைப்பானோ அதுபோல் நான் இவங்களை என் முகத்தில் முடிக்காமல் ஒரு வாரம் தள்ளி வைக்கிறேன். எப்படி ஒரு மாம்ச பிரகாரமாக ஒரு தகப்பன் தள்ளி வைப்பாரோ அதுபோல் ஆவிக்குரிய நான் வந்து உங்களை நேசித்த, உங்களை படைத்த, உங்களை உருவாக்கிய, உங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய பரம தகப்பனாகிய நான், எனக்கு எதிராக நீங்கள் முறுமுறுப்பாக பேசுனதுனால உங்களை ஒரு வாரம் தள்ளி வைக்கிறேன்னு சொல்லி மிரியமை தள்ளி வைக்கிறார். ஆனால் இது இந்த நாட்களில் நம்ம எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு பெரிய ஆவிக்குரிய அர்த்தம் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். முதலாவதாக 4 காரியங்கள் சொல்கிறேன். முதலாவதாக இது என்னன்னா, மோசே விவாகம் பண்ணினது யூதர் அல்லாத எத்தியோப்பியாவை சேர்ந்த ஒரு அந்நிய தேசத்து ஸ்திரீ. இது யாரென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மனவாட்டியாகிய சபை இஸ்ரவேல் அல்லாத சபை. முதலாவது. இரண்டாவது என்னன்னா, இந்த இவர்களுக்கு என்ன வந்தது, பொறாமை. எப்படி ஆரோனும் மிரியோனும் பொறாமை கொண்டு 2 பேரும் என்ன பேசினாங்க, இந்த எத்தியோப்பிய ஸ்திரீயின் நிமித்தம் பேசினார்கள். அதனால் அவர்கள் மேல் தொழுநோய் வந்தது. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தபோது இஸ்ரவேல் தேச மக்கள் எப்படி இந்த பரலோக ராஜ்யம் அந்நிய ஸ்திரீயாகிய இவர்களுக்கு புறஜாதியாருக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னதுனால அவர்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்க வந்து சபையும் சரி இதையும் சரி அந்த நாட்கள்லையும் இந்த நாட்கள்லையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அப்போஸ்தலரையும் ஆதி திருச்சபையுமே அவர்கள் துச்சமென மதித்து அவர்களுக்கு உரிய கணத்தை கொடுக்கவில்லை. அவங்க என்ன பண்ணாங்க, தே டிஸ்ஆனர்ட், அவர்கள் மரியாதை கொடுக்காமல் அவமாக்கி விட்டார்கள். மூன்றாவதாக, இந்த லெப்ரசி என்று சொல்லக்கூடிய தொழுநோய் அவளுக்கு உண்டானது. அதனால் என்ன பண்ணது, அவள் வந்து வெளியே வைக்கப்பட்டா. அதனால் என்னாச்சு, இப்போவும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து இப்போ தான் ஒரு 70 வருஷத்துக்கு முன்பாக தேசம் கிடைத்தது. ஆனால் இன்றைக்கும் ஒரு தேவாலயமோ ஆராதனையோ பலியோ செலுத்த முடியாதபடி அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து துரத்தி வைக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். நான்காவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் தாழ்மையுள்ளவராய், என்னதான் சொன்னாலும் அவர் தாழ்மையுள்ளவராய், அவர்கள் எச்சயக்காரி துப்பினாலும் அடித்தாலும் என்ன பண்ணாலும் எல்லாவற்றிலும் ஒரு தகப்பனுக்கு உண்மையுள்ள பிள்ளையாக இருந்து அவர் ஆண்டவருடைய வீட்டிலே ஒரு உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாய் இருந்து அவர் ஆண்டவருடைய பிள்ளையாயிருந்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்கிறோம்னா, இங்கே நடந்த சம்பவம் வந்து என்னென்னா, சபையும் சபை அல்லாத சபையாகிய மனவாட்டியும் கிறிஸ்துவினுடைய உறவை குறித்து நிழலாக அங்கே நடைபெற்றது. இங்கே நம்ம இது இன்றைக்கு ஆவிக்குரிய மக்களாகிய நம்ம இதிலிருந்து என்ன புரிஞ்சு கொள்ள முடிகிறது, எப்படி வந்து தேவன் தன்னுடைய மனவாட்டியை குறித்து கரிசனையாக இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஸோ அதனால் என்ன, அந்த நாட்களில் நடைமுறையில் வந்து மாம்ச பிரகாரமாக ஒரு பிள்ளை மேலே துப்புனா ஒரு வாரம் தள்ளி இருக்கணும். இன்னொரு காரியம் என்ன, ஆவிக்குரிய முறையில் நமது இஸ்ரவேல் தேச மக்கள் எப்படி உதாசீனப்படுத்தினார்கள் என்று பார்த்தோம். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு தள்ளி வைப்பது என்பது எவ்வளவு கொடுமையான காரியம். ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒரு வாரத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டு விட்டோம் என்றால் அது எவ்வளவு கொடுமையான காரியம். அதனால் நம்ம எப்பொழுதும் ஆண்டவரோடு அவரோட பிரசன்னத்தில் அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ வளர தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.